ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னமா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான ஸ்கீம்களை வந்து பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது 2023-24 கல்வியாண்டில் ஸோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் உயர்த்திருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்படி கீழே வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 2013-2014 வரைக்கும் சேம் ஒரே மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ நான் வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து படிக்கிறீன்னா இப்போதைக்கு 2000 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இதுவே நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாய் வந்து பார்த்தா இயர்லி ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரும் படிக்கிறேன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் யூஜி டிகிரி வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 12000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மற்றும் பிஜி டிகிரி படிக்கிறேன்னா உங்களுக்கு 14000 ரூபாய் இயர்லி வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு இயர்லியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் முறை வச்சு இப்போ வந்து அதை டபுள் மடங்கு அப்படியே மாற்றி அமைச்சு இந்த வருஷம் அதுக்கான அரசாணி வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை நீங்கள் இசேவையில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்கான அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்கணும், நீங்கள் வந்து பார்த்தா 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணணும். படித்து முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு 2 லாகின் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தா துறை உள்நுழைவு, அதாவது இசேவைக்கான ஃப்ரான்ச்சைஸ் ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அந்த லாகின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணுவாங்க. செகண்டாக வந்து பயனாளர் உள்நுழைவு, இது வந்து பார்த்தா பொதுமக்கள் ஆகிய உங்களுக்காக தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணி ஒரு சர்வே நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, உங்களால் அப்ளை பண்ண முடியுன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண தெரியாதுங்க, நியரஸ்ட் இசேவையில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்டாக இருக்குது பாருங்கள், பயனாளர் உள்நுழைவு, பொதுமக்களாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் இசேவைக்கான ஐடி பாஸ் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நான் இது வரைக்கும் வந்து பார்த்தா இசேவைக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப வந்து பார்த்தா சிம்பிளாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் வந்து பார்த்தா ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான தாலுக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் தாலுக் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாகின் ஐடி, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடியை கொடுத்துக்கோங்க. இதான் உங்களுக்கான யூசர் நேம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சர் கோடை அப்படியே பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அது நீங்கள் கொடுத்து வெரிஃபை வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு லாகின் பேஜ் வந்து கேட்கும். நீங்கள் லாகின் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு யூசர் நேம், நீங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு நம்ம லாகின் வந்து பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு இசேவையில் அஞ்சு விதமான சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேரி அஸ்டனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏதாச்சும் வந்து பார்த்தா டிவைஸ் உபகரணங்களை வாங்க போகிறோம் அதுக்கு அப்ளை பண்ணலாம், லோனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே கீழே போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இசேவையில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு கேன் நம்பர் இருந்திருக்கும். அந்த கேன் நம்பரை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுனா இதே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்கள் நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே நீங்கள் கொடுத்து சர்ச் கொடுத்தா உங்களுக்கான கேன் நம்பர் இருக்கான்னு வந்து தெரிய வந்துடும். இல்லை ஜஸ்ட் உங்களுக்கான மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கான கேன் நம்பர் இருக்கான்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கேன் நம்பர் இருந்தால் வந்து பிரச்சனை கிடையாது. இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் கேன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக உங்களுக்கான கேன் நம்பர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேன் நம்பர் இல்லாதவங்க மட்டும் நீங்கள் புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ண வச்சாலும் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் நேம் டேட்டா பார்த்தா அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டா போதுமானது ஒரு கேன் நம்பர் மாரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க கேன் நம்பர் ஃபஸ்ட்டே இருக்க பாருங்க, அப்ளிகேன் கேன் நம்பர், அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு டீல்ஸ் வந்து பார்த்தா ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐக்கான் மாரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் கேன் நம்பரில் கொடுத்த மொபைல் நம்பர் கீழே வந்துடும். இப்போ நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் கேன் நம்பரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா ஓடிபி வெரிஃபை ஆகிடும். இப்போ நீங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனான்னு கேட்டிருக்காங்க, ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும், உங்கள் நேமு அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தா கேன் நம்பர்ல எடுத்துக்கும். நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, முதல்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கான மாற்றுத்திறனின் வகை கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னமான டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸாக, பிளைண்ட்னஸாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து டிஃபா, இல்லை வந்து பார்த்தா ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கா, லொக்கோமோட்டர் டிசபிலிட்டியா, லோ விஷனா, மென்டல் இல்னஸா, மல்டிபிள் டிசபிலிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான மாற்றுத்திறனாளி வகையினோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கான கார்டு இருக்குது பாருங்கள், டிசபிலிட்டி கார்டில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான வகை என்னன்றதை, அதை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக கார்டில் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன வகைன்றதை தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக்கில் அதை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், மினிமம் வந்து பார்த்தா 40% இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை வந்து பண்ணணும். உங்களுக்கான பர்சன்டேஜ் உங்களுக்கான டிஃப்ரெண்ட்லிகேபிள் கார்டிலே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான டிஃப்ரெண்ட்டுக்கான பர்சன்டேஜை நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஸோ மினிமம் 40% இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து கரண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ ஒன்றாவது படிச்சிருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டா, தேர்ட் ஸ்டாண்டர்டா, டென்த்து படிக்கலாம், டுவெல்த்து படலாம், யூஜா பிஜான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. கேட்டகரி ஸ்டடி நீங்கள் வந்து பார்த்தா ரெகுலராக ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு படிச்சுட்டிங்கன்னா ரெகுலர் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து பார்த்தா கரஸ்பாண்டன்ஸை வீட்டிலேருந்தே நான் வந்து படிச்சுட்டிங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக ரெகுலர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். அப்படி இல்லைனா நான் வந்து சிங்கிளாக தான் அக்கௌண்ட் வச்சுனா நீங்கள் நோ செட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் எஸ் கொடுத்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள்,
அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன, பேங்க் நேம் என்ன, எந்த பிரான்ச்சில் வச்சுருக்கீங்க, ஐஎஃப்எஸ்சி கோடின்னு அக்கௌண்ட் நம்மளாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு எஸ் கொடுத்து, ஸோ யார் உங்கள் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்காங்களோ அவங்க நேமை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் யார், உங்கள் ஃபாதர்னா ஃபாதர்னு அதை ஃபில் பண்ணுங்கள், மதர்னா மதர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரிக்கும், உங்களை ரிலேஷன்ஷிப் யார்ன்றத ஃபில் பண்ணிவிட்டு, பேங்க் நேம் என்ன, எந்த பிரான்ச்சில் உங்களுக்கான அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, இதுலேயுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க பாருங்க, ஒன்று நேஷனல் ஐடி கார்டுக்கான நம்பரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது யூனிட் கார்டு இருக்குது பாருங்கள், யூனிக்கு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அந்த கார்டு நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணிட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ் கேட்டிருக்காங்க, அந்த கார்டு உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து என்னைக்கு கொடுத்தாங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபாதர் இருந்தானா ஃபாதர் கொடுங்க, மதர் இருந்தானா மதர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஜெண்டர், அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் ஃபாதர்னா ஃபாதர் கொடுங்க, மதர்னா மதர் கொடுங்க, பிரதரா சிஸ்டர்ன்றதுலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ட்ரு பண்ண நம்மளுடைய ஏஜ் என்னவோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேடு அன்மேடானு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஆட் பண்ணுறதாடா ஆட் என்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேமை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஜெண்டர் என்ன, அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏஜ் என்ன, அவங்களுடைய திருமண நிலையன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் ஃபேமிலியில் வந்து மதர் ஃபாதர் பிரதர் சிஸ்டர் தானா எல்லாருமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தாத்தா பாட்டிலாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவை கிடையாது, ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் அவங்க இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, வேறு யாருமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸாக நீங்கள் என்னென்ன முடிச்சாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு யூஜி வந்து கொடுத்ததால் ப்ரீவியஸ் இயர்க்கான டுவெல்த்து லெவல்த்து டென்த்து நைன்த்து இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் டுவெல்த்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா லெவல்த்து டென்த்து நைன்த்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் லெவல்த்து படிச்சுட்ருக்கீங்கன்னா டென்த்து நைன்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டென்த்து படிச்சுருந்தால் நைன்த்துக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவே நீங்கள் வந்து பார்த்தா எய்த்து கொடுக்குறீங்க, எந்த விதமான இதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது, அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எய்த்துக்கு கீழே ஒன்றா வந்து எய்த்து வரையும் படிக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண தேவையில்ல, நைன்த்துக்கு மேலே படிக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் மட்டும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நைன்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதுக்கான மார்க் வந்து கேட்டிருக்காங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான மார்க் அப்டேட் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான், டென்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அந்த எந்த பர்சன்டேஜ் நீங்கள் டென்த்து மார்க் எடுத்தீங்க, அதேமாரி லெவல்த்து வந்து பார்த்தா எந்த இயரில் முடிச்சிங்க, லெவல்த் இயருக்கான பர்சன்டேஜ் மார்க் கேட்டிருக்காங்க. டுவெல்த்து வந்து பார்த்தா எந்த இயரில் முடிச்சிங்க, டுவெல்த்துக்கான பர்சன்டேஜ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக நைன்த்து டென்த்துக்கான மார்க்கில் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஸ்கூலில். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ஃபர்மேஷன் விட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, குடும்ப ஆண்டு வருமானம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தா ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, இந்த காலமில் உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரிமே இப்போ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 9 டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். எல்லாமே வந்து பார்த்தா மேண்டேட்டரி ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அப்ளிகேன் ஃபோட்டோ சைட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோன்னு கொடுக்கலாம், அல்லது 1, 2, 3 மென்ஷன் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான் டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். எல்லாமே 200 KB இருக்காமல் டாக்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணிட்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஐடி கார்டு கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். நேஷனல் ஐடி கார்டு இல்லை தான் உங்களுக்கான யூனிட் கார்டு இருக்குது பாருங்கள், அதே கூட நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வந்து பார்த்தா ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க, பட் கண்டிப்பாக உங்களுக்கான ரேஷன் கார்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஐடி கார்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் மார்க் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ப்ரீவியஸாக ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த எல்லா மார்க் ஷீட்டுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும்.
ஒருவேளை உன் நைன்த்து டென்த் நைன்த்லாம் இல்லாதவங்க நீங்கள் நைன்த் வந்து ஃபில் பண்ண தொட்டு மீதி இருக்க மார்க்ஷீட் அப்லோட் பண்ண பாருங்கள். டென்த்து லெவல்த்து டுவெல்த்லாம் எல்லாமே நீங்கள் ஒரே பிடிஎஃபாக மெர்ச் பண்ணி எல்லா மார்க்ஷீட்டுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேங்க்கு பாஸ்புக் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் அந்த பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கரண்ட்லி ஸ்டடி இன்ஸ்டியூட். ஸோ நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டீங்க, யூஜியா டென்த்தா டுவெல்த்தா, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அந்த படித்த ஸ்கூலு காலேஜில் போயிட்டு உங்களுக்கான ஸோ ஸ்டடிங்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஹெட் மாஸ்டர் போயிட்டு உங்களுக்கான சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி இந்த கேண்டிடேட் எலிஜிபிள்ன்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டோ போனோஃபிட்டோ நீங்க வாங்கி அதையும் நீங்க அட்டாச் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இத வந்து பார்த்தா உங்களுக்கான ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன். நீங்க படிச்சிட்டு இருக்க ஸ்கூல்லயோ அல்லது காலேஜ்ல போயிட்டு உங்களுக்கான போனோஃபிட் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபைனலா வந்து பார்த்தா டாக்டர் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க இவ்வளவு பசங்க தான் வச்சிருந்ததுக்கான டாக்டர் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். தமிழகத்தில் கொடுத்த அந்த டிஃபரண்ட் ஏபிள் கார்டா இருந்தா அதுலயே வந்து பார்த்தா பசங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டை கூட நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் 9 டாக்குமெண்ட்ஸை தெளிவாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கட்டாயமாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, எல்லாமே 200 KB பிடிஎஃப் ஜெய்பக் ஃபார்ம்லேயே அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கான மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க, 10 ரூபாய் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கான ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எந்த தேதியில் பதிவு பண்ணீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணால் நீங்கள் எந்த லாகின் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், சேம் அதே லாகினில் போயிட்டு சேவ்டு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் ஏபிள் ஆஃபீஸர்கிட்ட உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகிடும். அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்த எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை டைரெக்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து செலுத்துகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தெரியாமல் இருக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ண வந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, மறக்காமல் அந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து ஷேர் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.